ஆறாவது ஊதியக்குழு பரிந்துரையை சரி செய்து விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்திய தணிக்கை மற்றும் கணக்கு அதிகாரிகள் சங்க மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அகில இந்திய தணிக்கை மற்றும் கணக்கு அதிகாரிகள் சங்கத்தின் 34வது மாநாடு சென்னை எழும்பூரில் உள்ள அருங்காட்சியக அரங்கில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற மாநாட்டின் இறுதி நாளன்று நடந்த விழாவில் சென்னை மாநகர மேயர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு வரவேற்புரை வழங்கினார். பின்னர் மாநாட்டில் தலைமை தாங்கி பேசிய அகில இந்திய தணிக்கை மற்றும் கணக்கு அதிகாரிகள் சங்க தலைவர் தேஷ் பாண்டே, புதிய பொருளாதார கொள்கையால் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, கல்வியின்மை அதிகமாக காணப்படுகிறது என்றும், வேளாண்மையை நம்பியிருக்கும் இந்திய விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் 6வது ஊதியக்குழு பரிந்துரையை உடனடியாக சரி செய்து விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாசுதேவ் ஆச்சாரியா, ராமசுப்பு, டி கே ரங்கராஜன் ஆகியோரும், இந்திய தணிக்கை மற்றும் கணக்கு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனா்.